டக்கு டக்கு டங்கு டங்கு டகு 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 டோட்டல எல்லாம் டோட்டல எல்லாம் மேடைவள்ள ரொம்ப இருக்கு ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க ஏறின பின்னே எனக்கு பின்னேங்க வரவேணும் பலமாக தள்ளாதீங்க 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 ஒரு கால போகாதீங்க 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 रुक्मणी बंदी वरुद रुक्मणि वी वर्द தங்கத்துக்கு ஒரு புழுவும் இல்ல ஒரு பூச்சியும் இல்ல ஏன் தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணிட்டேன் வீரன் தானே நல்லா விளையாடுவான் தான் பாத்தேன் எங்க அவன் விளையாண்டான் ஏன்பா மூணு மாசமா கபடி கபடின்னு வர்றேன் வர்றேன் சொல்றேன் போயிடுறேன் என்ன சொல்ற எனக்கா ஒரு நாளைக்கு ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு பாக்குறேன் அவனை அடிச்சா வாடு இல்ல இவ்வளவு வாய் பேசுற நானாச்சு ரைடு வர்றேன்டானே சரி வேணான்ட்டேன் நீனாச்சு வாட வந்து நடுவுல இருக்க ஒரு போனஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு சரி அவன் லாபியில காலை வச்சு ஆள் அவுட் ஆயிட்டேன் காலை வைக்கும் போது அவுட் ஆகுனா என்ன செய்ய முடியும் க்ளோஸ் பண்ண முடியாது அப்புறம் அவனை டை வேஸ்ட் பண்ணி அப்புறம் அப்புறம் ஒரு கொத்தனார் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி தோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் இங்க ஒருத்தர் வேற கொத்தனார் இருந்தாரு அது வேற சங்கடமா உட்கார்ந்து இருக்காருல பைய வச்சிருக்காருல அவர் தானா அவரை கல்யாணம் பண்ணதே பெரும் சிக்கலா போச்சு ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துட்டு இருந்தாங்க சரி திடீர்னு கொத்தனார் கனவு வந்திருக்கும் போல ஒரு கட்டட வேலை பாக்குற மாதிரியே ஓஹோ அவர் வாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சாந்து சட்டியை தூக்கிட்டாரு என்னது இருக்கிற ஓட்டையில அடைக்க போறேன்னு கருணையோட தூக்கிட்டாரு அப்புறம் ஒரு சைஸா படுத்து கிடந்து சரி மாமா பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்புன்னு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில இருக்கு இருக்குனாரு வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும் அதனால மாமாவை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் புருஷனுக்கு புருஷன் இல்லாம சும்மா தான் வீட்டுல இருந்தேன் அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு நீ இன்னும் கண்ணி கழியல கப்பு கலடல ஆமா உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் யாருப்பான்னு அவன் இந்த பாம்பாட்டியா பாம்பை வச்சு வித்த காய்ப்பாள் ஏதோ சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கலாம் புருஷன் இல்லாம இருந்தா நாளைக்கு ஊர் உலகத்துல என்னமா பேச சொன்னா எங்க அப்பா சொன்னாரு இவன் எப்படி பாண்டியை காப்பாத்துவேன் அப்படின்னு அவன் பாம்பாட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அப்படின்னாரு கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் ஆகுதியா அவன் பாம்ப கூட கண்ணா காமிக்கல அப்புறம் நானே கேட்டேன் நல்லா இருப்பேன் ஒரு மாதம் ஆகுது இந்த பாம்பனாச்சு காமிடா பாத்துக்கணே அவன் சொன்னேன் ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது வேற மகுடிய வச்சு ஊதுனா தேங்க கிளம்புட்டேன் அப்படி பழக்கப்படுத்திருக்கான் விடிய விடிய நானும் வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன் சரி அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல அப்புறம் என்னாச்சு அப்புறம் பாத்தேன் விடிய காலையில மளிகை கடை திறந்துருந்துச்சு கடுப்பு 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து அந்த பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன் அப்புறம் என்ன பாம்பு படம் எடுத்துச்சா பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குளோசு கிளம்பாத பாம்பு வச்சுக்கிட்டு என்ன மசுரு கோசுரு சாப்பிட்டானே பாம்பாட்டி பாம்பாட்டி இனிமேல் அது மாதிரி ரெடி பண்ணிக்கங்க 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க
தேவைப்படும்ல பத்து வச்சு கொளுத்தி விட்டு போட்டு. யாடி நீ ஒரு முடிவோட தான் இருக்க. சரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்டி. ஆமா. அப்புறம் ஒரு மைச்சிருக்காருதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன? நான் வேணான்ட்டேன். ஏன் அவரை கல்யாணம் பண்ணா போச்சு அவ்வளவுதான். ஏன் எனக்கு முதராத்திரி நடக்கிறப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகளும் திரளாக வருகிறேன். என் முதராத்திரி கண்டுகளுக்கு சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மட்டும் சொல்லிட்டாரு. என்ன திருவிழாவுக்கு என்ன கூட்டம்? கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? என் கல்யாணத்துக்கு என் முதராத்திரி கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுவாங்க. ஓட்ட பிடிச்சி உள்ள இறங்கிடுவாங்க. சரி எதுக்கு? சன்னல்லாம் ஒட்டச்சிருவாங்க. வச்சு ஒரு வத சன்னல் சும்மி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. சரி கேட்டு பரவாயில்ல. அடியே வாடி என்னடி வணிக்கிட்டு இருக்கா? நீ வரல. அந்த வேலையை நீ மறந்துட்ட. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா அடக்க ஒடுக்கமா காவலுக்கு போச்சு. அடக்க ஒடுக்கன்றியே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அடக்கமான பெண்களை எங்க பாக்கலாம்? எங்க பாக்கலாம்? நம்ம ஊர் சுடுகாட்டுல பாக்கலாம். ஏன் அந்த அடக்கம் இல்லடி? குணத்துல அடக்கமான பெண்களை எங்க பாக்கலாம்? குணத்துல அடக்கமான பொம்பளை. நீ அடக்கமான பெண்ணை எடுத்து காட்டுவேன். வருமானமா? என்ன போட்டா எடுக்கிறியாமா? கடலுக்கு கப்பல் அழகுன்னா எனக்கு தொப்புளுதே அழகு. கவச்சி கண்ணி மாதிரி காட்டு போட்டு எடுக்கணும். எழுதப்பப்போ பார்த்துக்குறாரு. நீ இது இப்படி இருந்துச்சே, நைட்டு போய் பாரு அக்கா, இப்படித்தானே இருந்துச்சு. ஏ சரி, அது செல்லுதான் டவர் இல்லாமல் கிடக்குது. அப்புறம் என்ன தெரியாது என்ன ஆச்சு? ஏற்றலாண்டி சார்ஜ் ஏறுதா இல்லையா? ஒழுங்கா வேலை செய்யாது. எனக்கு தெரியும் உன் செல்ல கொண்டு வாம கம்பெனி சார்ஜர் ஒன்று இருக்கு, ஒரு தாட்டி சார்ஜ் போட்டுட்டேன் வச்சுக்க. அப்படி பில்லு விட்டு ஏறி ஏறி இறங்கு. அவருக்கே சார்ஜ் இல்லாமல் இருக்கு. ஒரு தாட்டி சார்ஜ் போட்டுட்டா பேட்டரி ஃபுல்லாயிரும். ஏதோ பேட்டரி பொங்கி ஊத்திருது. அப்புறம் எதுக்கு சார்ஜ்? அப்படியே அவர் செல்ல க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன். நீ செல்லு அதோட குளுக்கோஸ் தான் சொன்னாரு. என்ன மாமா இங்கிட்டு வாங்க. சரியா தெரியாது, இங்கிட்டு வாங்க. முன்ன போய் காட்டுக்கு போயிருக்கியாடி, எனக்கு பயமா இருக்குடி. யாரு? எனக்கு தானா? எங்க மாமா வரதான். உங்க மாமாவா? மாமா தான். சிரிச்ச முகமா இருக்காரு. சிரிச்ச முகம். உனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காராண்டி. எனக்கு மாப்பிள்ளையா? எங்கே வேலை பாக்குறாரு? எங்கே வேலை பாக்குறாரு? பெட்ரோல் பங்கு குட்டி கொண்டு ஓரமா ஆயில் அடிச்சானா என்ன பண்றது? இருக்கு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? பொண்ணு இல்லைன்னு இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. மருந்த வந்து ஆறி விட்டு போய் பொண்ணு கேக்குறாரு, புண்ணா கேக்குறாரு. அவரு இனி கல்யாணம் பண்ணி புள்ள வந்துட்டாலும் புழு புழுந்தா. சரி நீங்க காட்டுக்கு போயிருக்கியா? அதனாச்சும் ஆம்பளையில ஒரு பக்கம் விடு. சரி, இந்த இப்ப அரசாங்கம் ஒரு அறிவிச்சாங்க தெரியுமா? என்ன? அது மாசமானா உதவித்தொகை 1000 பெண்கள். ஆமா, மாசமானா கொடுப்பாங்க. அதுல ரெண்டு கிளவிய அதை பத்தி புரிஞ்சுக்காம பேசுறது என்ன பேசுறது? மாசமானாதான் காசு கொடுப்பாங்களா? மேகினி எங்கிட்டு நம்ம மாசம் ஆகுறது? ரெண்டு கிளவியும் பேசுதுவாரு. அதுல ஒரு கிளவி செல்லுது, உங்க கிளவினாச்சும் இருக்கிறாரு, எங்க கிளவியும் சேர்த்து 6 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்டு நான் மாசம் ஆகுறது அப்படின்னுச்சு. ஏண்டி மாசமானா காசு கொடுப்பாங்க நினைச்சிட்டாங்களா? அவங்க மாசம் காசு கொடுப்பாங்க. இனிமேத்தான் வரும் போக போக. அது போல வாங்கம்மா. மண்டி புறப்பட போதுவாங்க.
ना मैके போடுறنا அந்த மைக் போடுறேன் பெட்டி மைக் பழைய பாட்டுக்கு வேற மாதிரி இருக்கும் இப்ப ரீமேக் சாங் இப்படி ஆடுவாங்க எங்கேயோ வேற பக்கம் போய் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குடி ஆக மொத்தம் கீதத்தை பூதி பண்ணிட்டீங்க சந்தோஷம் வா காவால வாயா ஓ காவாலையா நீ வேற என்னடி சொல்ற பாட்டு தப்பா பாடுறாப்ல உனக்கு சொல்ல தெரியல அடியே தோழி அம்மா வணக்கம் மங்களம் விடாகட்டும் நல்லா இருங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்பதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஏய் என்னடி முகரே பாரு எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த சபையில ஒரு பொம்பளை ஒரு அடக்கம் ஒடுக்கம்னா என்னன்னு தெரியுதா உனக்கு யாரு அடக்கமா இருக்குது பாப்பா வாய்ப்பு இருந்தா அடக்கமாவும் அடக்கம் ஒடுக்கம்னா பெரியவங்களுக்கு அடங்கி உடங்கி நடக்கிறது அந்த காலம் அப்ப இந்த காலத்துல அது இல்லைங்கிறியா இந்த காலம் இது அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்பா அந்த காலத்துல அப்பா என்ன சொன்னார் தெரியுமா கண்ணு கத்துமா காவல் பரமா அப்படின்னா ஆமாமா நான் சொன்னேன் அண்ணன்மார்கள் ஒண்ணா ரெண்டா ஏழு பேர் அந்த ஏழு பேர்ல ஒரு ரெண்டு பேரை நீங்க போ சொல்லுங்க பான்னு சொன்னேன் ஏழு ரெண்டு போ சொல்ல முடியாது ஆமா ஏழு என்ன பண்ணிக்கிறது தெரியுது அப்படினு சொன்னேன் ஆனா அப்பா என்ன சொன்னார் தெரியுமா ஆண்கள் உழுது வேறிடுவதும் பருவமடைந்த பெண்களை காவல் புரிவதும் நம்ம குல மரபு அந்த மரபு என்னைக்குமே மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதனால அப்பா பேச்ச தட்டக்கூடாதே அப்படின்னு நானும் ஓடோடி வந்திருக்கேன் இங்க வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி நிக்கிறீங்க உங்க ரெண்டு பேரையும் வச்சு இன்னைக்கு நல்லபடியா காவல காவல நல்லபடியா பாத்துரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு மனசு இந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்குமா உனக்கு எப்படி இருக்கு திருப்தியா இருக்குமா என்ன எப்படி இருக்கு திருப்பதியா இருக்கு அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு திருப்தியா இருக்கு எனக்கு ஆனந்தமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு குறிஞ்சிகளே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னால குறிஞ்சிகளே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னால குறுகுறுத்து அப்படியே வெங்கிற குறைக்காதீங்க மயங்குதடி
இது என்ன ரீமிக்ஸா ஒன்று பாத்துக்க புரிஞ்சிகளே பூமலந்து புலங்குதடி தன்னாலே குறி குறித்து மயண்டு ரெண்டும் மயங்குதடி தன்னாலே தன் தான தானாம் தன் தன தந்தினாம் தன் தான தானாம் தன் தன தந்தினாம் குறிஞ்சிகளே பூமலந்து புலங்குதடி அதனால நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவை வந்து ரொம்ப நாளா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்கம்மா, கனவு கண்டீங்களா? கனம்பி வந்தவர் யார்? நாமக்காளி வதிய வேண்டியதானே. அந்த கனவுல யார் வந்தது, எப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என் கனவுல சுந்தாடி என்னடி இப்படி வந்திருக்க? கொத்தனார் மாமா பார்த்தவே இல்லை. ஏய், வைத்தியர்கிட்ட போச்சுன்னே போனியா? வைத்தியர்கிட்ட போனேன், அவர் விரல விட்டு பார்த்தாரு. என்னடி வர வர குறவலைக்கு வந்திருக்கும் போருக்கு புள்ள பாய் வழியா பெத்திருக்க போறியா? என்னடி அம்மா பயமுறுத்துறியா? அம்மா வாங்கம்மா, என்னம்மா பயந்துகிட்டு அங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறிய? என்னம்மா நல்லா இருக்கியா? என்னடி பொய்க்கால் குதிரை மாதிரியே நிக்கிற? என்ன ரொம்ப புள்ள மேல இருக்கானா? இறக்கி கீழே வச்சுக்கோ, நம்ம புள்ளதான் சொன்னா கேட்டுக்கலாம். ஓன் ஜவரியத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிறேன். இன்னும் கீழே இருக்கு, இன்னும் கீழே இருக்குன்னா கேட்க பாரு.
நல்ல பொம்பளை நீ ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி இந்த மோசமான நிலமையில இருக்க மாசம் ஆக்கி விட்டார்கள் அதான் மோசமான நிலைக்கு வந்து விட்டீ சரி பரவாயில்ல நாங்க பறவை விரட்ட போறோம் ஆமாமா இந்த பறவை விரட்டினா உன்னால முடியாது இல்லமா அதனால பேசாம போய் ஓரமா உட்கார்ந்து பேசாம ஓரமா இருந்ததே போல பிரச்சனை கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தானே போல பிரச்சனை வந்திருக்காது ஏ கத்திக்கோம்ல அதான் எங்க கத்துறது ஏண்டி பேசாம வாயை மூடிட்டு போய் மூடிட்டானே வெந்தா வாயை மூடிட்டானே சத்தம் போட்டா வெந்த கேட்டுமுன்னா மூடிட்டானே சரி வாயை திறந்து பேசவே விட மாட்டேங்கறியே என்ன அர்த்தம் அடைச்சிட்டானே ஏன் வாயை அடைச்சிட்டானே எங்க பேசுறது சரி அப்ப பேசாம உள்ள போய் பேசாம போய் விடுவே இல்ல தான் போயிருச்சே போனதுனால தான இவ்வளவு பிரச்சனை என்ன ஏய் நீ பேசாம உள்ள போய் அரண்மனைக்குள்ள ஓய்வெடு ஐயோ அப்படி ஓய்வெடுத்தேன்னு கேப்பலவே இந்த மாதிரி வேலைய பாத்துட்டாங்க அப்படி என்ன முருகா முருகா சரி எதை சொன்னாலும் நீ கேட்டு போட்டுக்கிட்டு இருக்க அதனால இப்ப நான் பாட்டு பாட போறேன் இப்ப நான் கேட்டு போறேன் கேட்காம இல்லமா போட்டு விட்டேன் அடி சண்டாளி நீதான் அம்மாவுக்கு பாட்டே வரல அத பார்த்தல தெரிஞ்சுடா அம்மா தேகம் எங்கும் தேனோருது மாமல்லவள் தேரோடுது தேகம் இவள் தேகம் இவள் தேகம் தேகம் புள்ளைய கொலையா கொல்லாம விட மாட்டான் அவர் புள்ளைய கொல்றதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பலமா நம்ம புள்ளலாமா என்ன ஏய் என்னடி நம்ம புள்ளங்கற ஏ புள்ள ஓ புள்ள இது உங்க உங்க வீட்ல வேலை பாக்குறால உங்க புள்ள அம்மா என்னடி இது ஏ புள்ளையா இல்ல உன் புள்ளையா ஒன்றே ஆது கொண்டே பா அவளுக்கிட்டே கேளாத என்ன அப்படினு அதனால இப்ப பறவை விரட்ட போறேன் சரியா இந்த பாட்ட பாடினா நீ புள்ளைய கொண்டு போறவ இல்ல இல்ல பறவை விரட்டிடுவோம் அதனால ஒன்றே வைங்க ஆடுறோம் 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 அழகான பச்சிகளே ஆடுறோம் அழகான பச்சிகளே ஆலோலம் காண கருங்குகளே ஆலோலம் ஓல கருங்குகளே காண கருங்குகளே ஆலோலம் கள்ளத்தாரா கூட்டங்களே ஆலோலம் கள்ளத்தாரா கூட்டங்களே ஆலோலம் பாரு அது ஏற்கனவே பிஞ்சது தானே ஐயோ டேய் இங்க பாரு பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் புள்ளைய காணா புள்ளைய காணான்னு சொல்லாத குழந்தைய காணான்னு சொல்லு ஏன் மேல புள்ளைய காணா தான் சொல்லு அப்படியே சொன்னே நீ ஏய் இவகிட்ட வந்து என்னடி கேட்டு இங்க மட்டும் புள்ளைய காணா எல்லாம் சொல்றீங்க இனிமே அது மாதிரி எல்லாம் தேடாத புரியுதா நீங்க அப்படியே அடிச்சு அவத்த செய்யற தப்பையெல்லாம் மறைச்சிருங்க சரியா இனிமே அந்த மாதிரி சொல்லாத புரியுதா பரமகிணம் சேர கூட்டங்களே கையிலே கவன் இருக்கு பாருங்களே பரமகிணம் சேர கூட்டங்களே கையிலே கவன் இருக்கு பாருங்களே அடுத்தவங்க சொத்து மேல இந்தாசையா சொத்து மேல இந்தாசையா இந்த பறவையில் பிள்ளைய பெத்துட்டா ஏ என்னடி கர்ப்ப பையோட வந்துருச்சு என்னடி பிழக்க இளங்கொடி இளங்கொடி கர்ப்ப பையோட வந்துருச்சு புள்ள ஆலமரத்துல கட்டி விடணும் அடகா தோய் குஞ்சா பொறிக்கும்